ஹாய் யுவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அமுத்திடுங்க. ஹாய் யுவர்ஸ், இது உங்கள் மேத்ஸ் டெக் சேனல். வாங்க, இந்த சம்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா கவனிங்க. 1/x = 1/y = 1/z = 2:3:5. Then x = y = 1/x = 1/y = 1/z = 2:3:5 எனில் x = y = z என்பது என்ன? ஓகே, ஆப்ஷன்ஸ் இதுதான். இப்போ என்னன்னு கேட்டால், இங்கே என்ன வேல்யூ கேட்குறாங்கன்னா, x = y = z எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே எக்ஸை வந்து 1/x, 1/y, 1/z கொடுத்துருக்காங்க. அதனால் முதல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இதனுடைய வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல், சரியா? அந்த மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து 3 ஈக்குவல், இது 1/z வேல்யூ வந்து 5 ஈக்குவல், சரிங்களா? முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்க. 1/x = என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. எப்பயுமே சரி, எல்லா நம்பருக்கு கீழேயும் பை 1 இருக்குன்னு அர்த்தம். அது ஏன்னு கேட்டால், அந்த காலத்தில் எப்படி 1, 2, 3 எழுதிட்டு இருந்தாங்கன்னா இப்படி தான், 1/1, 2/1, 3/1, 4/1. அப்புறம் போக போக இன்னும் வந்து என்ன விஷயம்ட்டா, முன்னாடி எல்லாம் எப்பயுமே ப்ளஸ் போட்டுடுது, இப்படி தான் எழுதினாங்க. அதுக்கப்புறம் போக போக ப்ளஸ் கேன்சல் ஆச்சு, அதுக்கப்புறம் போக போக 1 கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா இது எல்லாமே வருதுன்னு தெரியறதுனால சாதா 1, 2, 3 எழுத ஆரம்பித்தோம், சரிங்களா? ஸோ ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், பை 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால் பை 1 போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து எக்ஸ் வந்து மேலே வேணும். ஏன்னு கேட்டால் வெறும் எக்ஸ் தான் எனக்கு தேவை. அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட்டால் வேல்யூ வந்து மதிப்பு வந்து மாறாது, சரிங்களா? அப்போனா x/1 = என்னது, 1/2. இந்த இடத்துல நம்ம தான் எப்பயுமே பை 1 விட்டுருவோம்ல, அந்தபடிக்கு விட்டீங்கன்னு சொன்னால் x = 1/2 ஆயிடுச்சு. இதே மாதிரி y = 1/3, z = 1/5, சரிங்களா? இது சாதாரண கான்செப்ட், இப்போ இது தெரிஞ்சிட்டீங்க. இப்போ என்னன்னு கேட்டால், இது வந்து இதை சொல்லி கொடுக்கறதுனால இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் போடும்போது அப்படியே எக்ஸ்ன்னு சொன்னால் 1 வந்து அங்கே போயிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறதுக்காக போட்டேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ x = y = y, இதனுடைய வேல்யூ இப்போ என்ன, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2 = 1/3 = 1/5. ஓகேவா? இதில் கிளியராக இருக்கீங்களா? இப்போ இந்த கொடுத்துருக்காங்கல்ல ஆன்சர், அந்த ஆன்சர் தான் இந்த x, y, z. ஒன்று இதுதான் எக்ஸோடைய வேல்யூவாக இருக்கணும், இல்லைன்னா இது இருக்கணும், இல்லைனா இது இருக்கணும், இல்லைனா இது இருக்கணும், சரிங்களா? இப்போ எக்ஸ்ன்னு சொல்கிறது என்ன நிலைமையில் இருக்குன்னு கேட்டால், 1/2. 1/2 என்னது, பாதி. கொடுத்துருக்க வேல்யூவில் பாதி, சரிங்களா? எக்ஸோடைய வேல்யூ சப்போஸ் 4 இருந்துச்சுன்னு சொன்னால், புரியுதுங்களா? 1/2 பங்கு மீன்ஸ் அதாவது மதிப்பு. இவங்க வந்து 2 மடங்குன்னு சொன்னால் இங்கே 3 மடங்கு, இங்கே 5 மடங்கு, ஓகேவா? ஆனால் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், 1/2 அப்படின்னு சொன்னால் 1/2 மடங்கு, 3/1 பங்கு, 1/5 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃப்னு சொல்லும் போது இது 2 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரிஜினல் வேல்யூ என்னவாக இருக்கணும், 4 இருக்கணும். ஒரிஜினல் வேல்யூ என்னவாக இருக்கணும், 4 இருக்கணும். ஒன்று இங்கே 4 இருக்கணும், எக்ஸுடைய வேல்யூ சொல்லிகிட்டு இருக்கேன். 6 சொன்னால் 12 இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் 5 சொன்னால் 10 இருக்கணும், 15 சொன்னால் 30 இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிறீங்களா? இது வந்து ஆஃப் வேல்யூஸ்லாம் 1/2 மடங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போனா ஃபுல் வேல்யூனது 4, 12, 10, 30, இதில் ஏதோ ஒரு நம்பராக தான் இருக்கணும். இப்போ இந்த நம்பர் எடுத்து வச்சு பாருங்களேன். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் எப்படி அப்படியே ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், இது வந்து 1/2 2 சொல்லும் போது 1/3 சொல்கிறது அதை விட கம்மியாக இருக்கணும், 1/5 சொல்கிறது அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுபடி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே 1/5 சொல்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால், இங்கெல்லாம் பாருங்களேன் பெரிய பகுதியாக இருக்குது, ஹாஃபே கம்மியாக தான் இருக்கான், அதை விட 1/5 அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா இது ஆன்சரே கிடையாது. இதுவும் எப்படி இருக்குது பாருங்கள், அதே மாடலில் தான் இருக்குது. இந்த நம்பரே கம்மியாக இருக்கும், 1/2 மடங்குன்னு சொல்கிறது பாதிப்பா, 4/4 1/2 மடங்கு. ஆனால் இந்த 1/5 சொல்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டால், 5/1 மடங்கு. அப்போனா இந்த 2 விட இது ரொம்ப கம்மியாக தானே வரணும், புரியுதுங்களா? அப்படி கண்டுபிடிச்சி நம்ம கேன்சல் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கணக்காகவே கூட போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னல, 4 4 × x மதிப்பு என்னன்னு சொல்கிறேன், 1/2 பங்கு தான்.
கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வந்துடுது, இந்த கணக்கில் இருக்கிற 2 வருது. ஓகே, அடுத்தது 4 வச்சு இன்ட்டு இது இந்த 1/3 ஒயோட வேல்யூ 1/3 போட்டிங்கன்னா அடிக்கே முடியல, கேன்சலே பண்ண முடில, அப்போனா இதுக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது இங்கே வாங்க, இது 6 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 12 சரிங்களா. இங்கே 12 இருந்துச்சுன்னா இன்ட்டு 1/2 இந்த 1/2 போட்டுக்கிறோம். இந்த 1/2 போட்டிங்கன்னா இதை அடித்தா 6 வந்துடுது. அடுத்த நம்பர் அதே 12 இருந்து 1/3 இது 1/3 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வரணும், ஆனால் இங்கே 10 கொடுத்துருக்காங்க, அப்போனா இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்தது இதை பாருங்கள், இது ஆஃபில் 5 இருந்துச்சுன்னா ஃபுல் நம்பர் வந்து 10. இது 10 சொன்னால் இந்த 10 அரை மடங்கான்னு செக் பண்ணணும், 1/5 சாரி 1/2 போட்டால் அடித்தா 5 வருது. அடுத்த நம்பர் 10 இன்ட்டு இந்த 1/3 போட்டு பார்த்தீங்கன்னா, 1/3 போட்டு பார்த்தீங்கன்னா கேன்சலே பண்ண முடியல, அப்போனா இதுவும் ஆன்சர் கிடையாது, அப்போனா கண்டிப்பாக இதை தான் ஆன்சராக இருக்கணும். இருந்தாலும் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் என்னது எக்ஸ் இது ஆஃப்னு சொல்கிறதுனால 15, அப்போனா ஃபுல் வேல்யூ 30, 30 எடுத்து போட்டுக்கோங்க இன்ட்டு 1/2 அடிச்சிங்கன்னா 15 வருது. ஓகே, ஃபஸ்ட் நம்பர் ஓகே. செகண்ட் நம்பர் 10 வரணும், இந்த நம்பர் ஃபுல் நம்பர் வந்து 30 எடுத்து போட்டுக்கோங்க இன்ட்டு 1/3 அடிச்சிங்கன்னா 10 வருது. செகண்ட் நம்பரும் ஓகே. தேர்ட் நம்பர் 6 வருதான்னு பார்ப்போம், ஃபுல் நம்பர் என்ன 30 எடுத்து போட்டுக்கோங்க இன்ட்டு 1/5 அடிச்சிங்கன்னா 6 வருது, அப்போனா இதான் ஆன்சர் சரிங்களா. ஓகே, இப்போ இது இது என்ன சொல்கிறது, சொல்லிக் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதை நீங்கள் இன்னொரு முறை பாருங்கள், இந்த வீடியோவை போட்டு பார்க்கும் போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். சரி ஓகே, இதுதான் இதோடய ஆன்சர் சரிங்களா. தேங்க்யூ விவர்ஸ்.